குறள் 521. பற்றற்ற கண்ணும் பழைமைபா காட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. குறள் விளக்கம். ஒருவருக்கு வறுமை வந்த நேரத்திலும் அவரிடம் பழைய உறவை பாராட்டும் பண்பு உடையவர்களே சுற்றத்தார் ஆவார்கள். குறள் 522. விருப்பரா சுற்றம் ஏயின் அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும். குறள் விளக்கம். எந்த நிலைமையிலும் அன்பு குறையாத சுற்றம் ஒருவருக்கு கிடைத்தால் அது அவருக்கு ஆக்கமும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடியதாக அமையும். குறள் 523. அளவலா வில்லாதான் வாழ்க்கை குளவலாம் கோடின்றி நீர்நிறைந்த தற்று. குறள் விளக்கம். உற்றார் உறவினர் என சூழ இருப்போருடன் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும். குறள் 524. சுற்றத்தால் சுற்ற பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். குறள் விளக்கம். தன் இனத்தார் அன்புடன் தன்னை சூழ்ந்து நிற்க வாழும் வாழ்க்கையே ஒருவன் பெற்ற செல்வத்தினால் கிடைத்திடும் பயனாகும். குறள் 525. கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். குறள் விளக்கம். வள்ளல் தன்மையும் வாஞ்சைமிக சொல்லும் உடையவனை அடுத்தடுத்து சுற்றத்தார் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள். குறள் 526. பெருங்குடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இயல். குறள் விளக்கம். பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனை போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லை எனலாம். குறள் 527. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணனீரார்க்கே உள. குறள் விளக்கம். தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தை கூவி அழைத்து காக்கை உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு. குறள் 528. பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். குறள் விளக்கம். அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்தி கொண்டால் அந்த அரசை அனைவரும் அரணாக சூழ்ந்து நிற்பர். குறள் 529. தமராகி தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும். குறள் விளக்கம். உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் அந்த காரணம் பொருந்தாது என்று உணரும்போது மீண்டும் உறவு கொள்ள வருவார்கள். குறள் 530. உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொழல். குறள் விளக்கம். ஏதோ காரணம் கற்பித்து பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம் தக்க காரணத்தினால் வந்தவரை நன்கு ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளல் வேண்டும்.